உடலின் மொழி எழுதியவர் ஆ உமர் ஃபரூக் தொடர்ச்சி பாகம் இரண்டு ஐந்து விதிப்படி நடக்கும் விதி என்பதே யாரோ ஒருவர் ஒவ்வொரு மனிதனின் தலையிலும் எழுதி விடுவது என்று புரிந்து கொள்வது ஆபத்தானது விதி என்ற சொல் இயற்கையின் ஒழுங்கமைவை இயற்கை விதிகளை குறிக்கிறது விதி என்றால் கட்டுப்பாடு வரையறை பிரபஞ்ச அமைப்பே உடல் அமைப்பு உடலின் அமைப்பே பிரபஞ்சம் மைக்ரோ காசம் இஸ் மேக்ரோ காசம் ஒவ்வொரு உள்ளுறுப்பின் செயல்பாடும் ஒத்திசைந்த உடலின் இயற்கை விதிப்படியே நடக்கிறது உடலின் இயற்கையை உள்ளுறுப்புகளின் இயக்கத்தை அறிந்து கொள்ள உடலை அறுத்து பார்க்கும் மருத்துவ படிப்பு தேவையில்லை சிந்தித்துணரும் அடிப்படை அறிவே அவசியமானது ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவுவதை போல பள்ளி படிப்பு அறிவுக்கு அவசியமில்லை நாம் உணர்கின்ற உணவை செரிக்க இறைப்பை மட்டுமே போதுமானதா இல்லை ஒட்டுமொத்த உடலும் செரிமானத்திற்கு உதவுகிறது எப்படி ஒன்று வாயில் அரைக்கப்பட்டு உணவு குழாய் மூலம் இறைப்பையை அடைகிறது உணவு இரண்டு உணவின் சக்தியை வாயில் அரைக்கப்படுவது முதல் பிரித்தெடுக்கிறது மண்ணீரல் மூன்று கல்லீரல் பித்தப்பை இவற்றிலிருந்து வெளிவரும் அமிலங்கள் செரிமானத்தில் பேருதவி புரிகிறது நாலு சிறுகுடலிற்கு வந்த உணவுக்கூளை சக்தியை பிரித்தெடுத்து பெருங்குடலிற்கு தள்ளுகிறது சிறுகுடல் ஐந்து தனக்குள் வந்த உணவு சக்கையை மீண்டும் சக்தி பிரித்து நுரையீரலின் துணையோடு மலப்பைக்கு தள்ளுகிறது பெருங்குடல் ஆறு மண்ணீரல் மூலமும் சிறுகுடல் மூலம் உறிஞ்சப்பட்ட சக்தியை இரத்தம் மூலம் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் கொண்டு சேர்க்கிறது இதயம் ஏழு சக்தி பிரித்தெடுப்பில் கிடைத்த கழிவுகளை மீண்டும் சுழற்சிக்கு உட்படுத்தி சக்தியை எடுத்துக்கொண்டு எஞ்சியதை சிறுநீராக பிரித்து சிறுநீர் பை மூலம் வெளியேற்றுகிறது சிறுநீரகம் இது செரிமான இயக்கத்தின் வெளிப்படையான பகுதி இதன்படி செரிமானம் என்பது ஒன்றிரண்டு உறுப்புகளின் தனித்த இயக்கமா அல்லது ஒட்டுமொத்த உடலின் இணைந்த இயக்கமா உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்பும் தன் இயற்கை விதிப்படி ஒருங்கிணைந்து உடலின் இயக்கத்திற்கு துணை புரிகிறது இயற்கையின் எந்த ஒரு இயக்கமும் விதியை மீறியது அல்ல நம் வெளிப்புற அறிவால் அதனை கட்டுப்படுத்தவோ மாற்றியமைக்கவோ முடியாது ஒவ்வொரு உறுப்பும் உடல் இயக்கத்தில் எப்படி பங்கு பெறுகிறது என்பதை அறிய உடலின் அடிப்படை விதியை அறிந்தால் போதுமானது தனித்தனி உறுப்புகளின் செயல்களை அறிய வேண்டிய அவசியம் இல்லை ஆறு ஒன்றும் ஒன்றும் இரண்டல்ல உடல் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் உடல் உறுப்புகளால் ஆனது உறுப்புகள் உள் அவயங்களால் ஆனவை உள் அவயங்கள் தசை துண்டுகளால் ஆனவை இப்படி தொடரும் பிரிப்பில் கடைசியாய் கிடைக்கும் அலகு அணு அணுக்களால் ஆனது திசு திசுக்களால் ஆனது உறுப்பு உறுப்புகளால் ஆனது உடல் இயற்கை விதிகளை உணர்ந்து கொள்ள உடலை அறிந்து கொள்வது எப்படி போதுமானதோ அதே போன்று உடல் இயக்கத்தை அறிந்து கொள்ள அணுவின் இயக்கமே போதுமானது கண்ணிற்கே தெரியாத அணுவை அருவம் உருவம் அருவுருவம் என்று துவங்கி 9000 வகையான இயக்கங்களை கூறுகிறது நம் பாரம்பரிய மருத்துவங்கள் இவ்வளவு நுட்பமும் ஆள் சிந்தனையும் கூட உடலை புரிந்து கொள்ள அவசியமில்லை அணுவின் அடிப்படை இயக்கம் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் செரிமானம் இந்த செரிமானம் என்பது உண்ணுவதும் வெளித்தள்ளுவதும் இணைந்த இயக்கம் இதை வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒன்று உட்கிரகித்தல் அசிமிலேஷன் இரண்டு வெளியேற்றுதல் எலிமினேஷன் என கூறலாம் இது இரண்டு செயல்களாய் காணப்பட்டாலும் இரண்டும் ஒன்றுதான் உட்கிரகித்தலின் இறுதி பகுதி வெளியேற்றுதல் வெளியேற்றத்தின் துவக்கம் உட்கிரகித்தல் எல்லா உடல் இயக்கமும் இந்த அடிப்படையை கொண்டதுதான் சுவாசம் என்பது உள்ளிழுத்தலும் வெளியிடுதலும் இமைத்தல் என்பது மூடுவதும் திறப்பதும் இதய துடிப்பு என்பது அனுமதிப்பதும் வெளியேற்றுவதும் இவை எல்லாமே ஒரு இயக்கத்தின் இரு தன்மைகள் இவ்விரண்டு தன்மைகள் இணைந்தே ஓர் இயக்கம் மனிதர்கள் கடவுள்களை படைத்து கொள்வதற்கு கூட இவ்விரு தன்மைகளைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் படைத்தல் அளித்தல் ஓர் அணு எதற்காக இந்த இயக்கத்தை மேற்கொள்கிறது உயிர் வாழ்வதற்காக உயிர் வாழ அவசிய தேவைகள் எவை என்பதை இந்த அணுக்கள் நமக்கு உணர்த்துகின்றன உயிர் வாழ ஆற்றல் அதாவது சக்தி தேவை இந்த ஆற்றலை பெற உணவும் உணவை பயன்படுத்த உட்கிரகித்தல் வெளிப்படுத்துதலும் தேவையாகின்றன
உணவு என்பது ஆற்றலை உள்ளடக்கியுள்ளது. ஆனால் அந்த ஆற்றலை பெற நடைபெறும் சிதைத்தல் கழிவுகளையும் கொண்டிருக்கிறது. ஆற்றலை பெறுவது என்றால் கழிவுகளை வெளியேற்றுதல் என்ற தன்மையையும் சேர்த்துதான் குறிக்கிறது. நெல்லிலிருந்து அரிசியை பிரித்தெடுக்க உமி என்ற மேற்தோலை நீக்க வேண்டியிருக்கிறது அல்லவா? அப்படி கழிவுகளை நீக்கி ஆற்றலை பெற்று தன்னை காத்து கொள்கிறது அணு அல்லது அணுக்களால் ஆன உடல். இப்போது மீண்டும் கேள்விக்கே திரும்புவோம். உயிர் வாழ அவசிய தேவை பெறுதலும் நீக்குதலுமான ஒரே செயல் மட்டும்தான். இப்படியான உடல் இயக்கத்தில் ஆற்றலை உடல் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை விளங்கிக் கொண்டோமானால் நம் உடலை அறிந்து கொண்டவர்களாவோம். 7. படைத்தலும் காத்தலும். உடலின் அடிப்படை பணி சக்தியை பெறுவது மட்டும்தான். சக்தியை பெறுதல் என்பது உணவை உண்ணுதல் கழிவை வெளியேற்றுதல் என்ற இரட்டை தன்மைகளாக தோற்றமளிக்கின்றன. அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று முடிகிறது ஒரு திருக்குறள். அருந்தியதும் அற்றதும் தான் ஆற்றலை பெற்றுத்தருகிறது. இந்த சக்தியின் பயன்பாடு என்ன? இதை நம் உடல் எந்தெந்த வகைகளில் பயன்படுத்தி கொள்கிறது? உணவின் வழியாகவும் மூக்கு மற்றும் தோல் சுவாசங்களின் மூலமாகவும் பெறப்படும் சக்தியை 3 விதங்களில் உடல் பயன்படுத்தி கொள்கிறது. 1 இயக்க சக்தி, 2 செரிமான சக்தி, 3 எதிர்ப்பு சக்தி. 1 இயக்க சக்தி. நம் இயக்கத்திற்கு தேவையான சக்தி உள் உறுப்புகளின் தன்னிச்சையான இயக்கத்திற்கும் நம் தேவைக்கேற்ப நாம் இயக்கும் கைகள் கால்கள் கண்கள் வாய் போன்றவற்றின் புற இயக்கத்திற்கும் இயக்க சக்தி செலவாகிறது. கண்களால் பார்ப்பது காதால் கேட்பது மூக்கால் நுகர்வது கைகளால் செய்வது கால்களால் நடப்பது என நம் ஒவ்வொரு செயலுக்கும் இயக்க சக்தியே அடிப்படையாக அமைகிறது. 2 செரிமான சக்தி. நாம் உண்ணும் உணவு சுவாசிக்கும் காற்று இவற்றை செரித்து சக்தியை பிரித்தெடுக்க செரிமான சக்தி அவசியமானது. இச்செரிமானம் ஒழுங்காக நடைபெறவில்லை என்றால் மொத்த உடலுக்கு தேவையான சக்தி கிடைப்பதில் தடை ஏற்படும். சக்தியின் பிற பணிகளான இயக்க எதிர்ப்பு சக்திகளும் செரிமான சக்தியையே நம்பியுள்ளன. 3 நோய் எதிர்ப்பு சக்தி. இது உடலை பராமரிக்கும் சக்தி. இயக்க சக்தியும் செரிமான சக்தியும் உடலில் அன்றாட கழிவுகளை தோற்றுவிக்கின்றன. இவற்றை உடலிற்கு துன்பம் தராத வகையில் வெளியேற்றுவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி உதவுகிறது. தினசரி இயக்கத்தால் சோர்வடையும் வெளி உள் உறுப்புகளை புத்துணர்வு பெற வைத்து அவற்றை பராமரிக்கும் பணியை நோய் எதிர்ப்பு சக்தி மேற்கொள்கிறது. உடலிற்கு ஏற்படும் பாதிப்புகளை நீக்குவதற்கும் கழிவுகள் உடலில் தேங்கிவிட்டால் அவற்றை வெளியேற்றி தேக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை சீர் செய்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பயன்படுகிறது. இதுதான் ஆரோக்கியமான உடலின் ஆற்றல் பங்கீடாகும். இவை சமமான அளவில் நடைபெறுவதே உடல் நலம். இந்த இயல்பான இயக்கம் நடைபெறுவதற்கு உடல் யாருடைய உதவியையும் நாடுவது இல்லை. நாம் பார்க்க பேச நடக்க யாராவது உதவி செய்ய வேண்டுமா? இல்லை. நம் இயக்கத்திற்கு யாருடைய துணையும் தேவையில்லை. பசியை தாகத்தை உடல் அறிவிக்கிறது. நீங்கள் உணவையும் நீரையும் தருகிறீர்கள். இதற்கும் யாருடைய உதவியும் உடலிற்கு தேவையில்லை. உடல் தவறான உணவை கண்டுபிடித்து வெளித்தள்ளுகிறது. தூய்மையற்ற காற்றை புறக்கணிக்கிறது. இன்னும் கழிவுகளை வெளியேற்றி அணுக்களை புதுப்பிக்கிறது. ஒரு உடலின் பணி இவ்வளவுதானா? இல்லை. நாம் செய்யும் விதிமீறல்களால் ஏற்படும் கேடுகளை அகற்றி உடலிற்கு மீண்டும் புத்துணர்வு அளிக்கிறது. ஒரு சிறிய கத்தியால் நம் விரலை கீறிக்கொள்கிறோம். இரத்தம் பெருக்கெடுத்து உடலிலிருந்து அனைத்தும் வெளியேறி விடுகிறதா? இல்லை. 1-2 நிமிடங்களில் இரத்த உறைவை ஏற்படுத்தி தனக்கு தேவையான இரத்தத்தை வெளியேற விடாமல் தானே தடுத்து கொள்கிறது. எப்போதுமே உடல் கழிவுகளை வெளியேற்றுமே தவிர தேவையான ஓர் அணுவையும் வெளியேற்றாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் பயனடையட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.